வணக்கம் மக்களே, இன்றைக்கி ஒரு பாரம்பரிய அரிசி வகையான கருப்பு அரிசி அப்படின்னு சொல்லப்படுற கவுனி அரிசியை வச்சு உங்களுக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்து காமிக்கலான் இருக்கோம். இது உங்கள் சேனல் டிடி கிச்சன் கார்னர். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் மறக்காமல் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம பண்ணுற ரெசிபி எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். கவுனி அரிசி ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு கப் கவுனி அரிசி எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணிக்கலாம். நல்லா கழுவுன அரிசியை 3 மணி நேரமாவது நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இந்த கவுனி அரிசியில் அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் எந்த ஒரு தானிய வகைகளும் இல்லாத ஆந்தோசைனனும் இதில் இருக்குது. அதனால் உங்களுக்கு பல விஷயத்தில் இது ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. முக்கியமாக கவுனி அரிசியை இடை குறைப்புக்கு பயன்படுத்துகிறாங்க. 1 கப் கவுனி அரிசிக்கு 3 கப் தண்ணி விட்டு நான் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம். 3-4 விசில் வரைக்கும் நல்லா வேகட்டும். இங்கே பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. நல்லா வெந்ததும் 1 கப் அரிசிக்கு 1 கப் சர்க்கரையோ அல்லது வெல்லமோ சேர்த்து நீங்கள் நல்லா கரைச்சிக்கலாம். இது கூடவே நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சமாக நெய்யில் வறுத்த முந்திரி கூட சேர்த்துக்கலாம். அது போக துருவின தேங்காயும் சேர்த்து நீங்கள் சாப்பிடும் போது ரொம்பவே சுவையாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்வீட் மட்டும் இல்லாமல் இதை வச்சு நீங்கள் மாவை அரைச்சி இட்லி தோசை கூட நீங்கள் பயன்படுத்தலாம். அது போக கவுனி அரிசியை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சுட்டு மாவை திரித்து புட்டா கூட நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். இந்த வகை தானியத்தில் மட்டுமே இருக்கக்கூடிய ஆந்தோசைனன் உங்களுக்கு பல வகையிலையும் பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்கள் சேனல் டிடி கிச்சன் கார்னர். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.